ஹமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ள 6 வார கால போர் நிறுத்தம், அதனோடு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான நிபந்தனைகள், இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் ஏற்றுக்குச்சா? அப்படி இஸ்ரேல் ஏற்றுக்கிட்டா என்ன ஆகும், ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகும்? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிடில் ஈஸ்ட் அமைதியாக இருக்குமா, இல்லை பிரம்மாண்டமான போருக்கு வழிவகுக்க போகிறதா? ரஃபா எல்லை மீது அதிநவீன தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு இஸ்ரேல். எதனால் இந்த திடீர் தாக்குதல்? இதற்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அல்ஜசீரா அப்படிங்கிற ஊடகத்துக்கு தடை விதிச்சிருக்கு இஸ்ரேல். என்னமோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி தான், ரஃபா எல்லைக்குள்ள இஸ்ரேல் நுழைஞ்சிருச்சு. நுழைந்த காட்சிகளை IDF படம் பிடிச்சி வெளியிட்டிருக்கு. ரஃபா எல்லையில் தான் 15 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் UNRWவினுடைய உதவிகளை பெற்று அவ்வப்போது சாப்பிட்டு குடித்து வாழ்ந்து வருகிறார்கள். குடிக்க தண்ணீராவது கிடைக்குது அப்படிங்கிற அந்த பெருத்த நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மறுபடியும் ஒரு பேரிடி. IDF வீரர்கள் உள்ள என்றாகி தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் நிலகுலைஞ்சு போன பாலஸ்தீன மக்கள் சிதறி ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறுவதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. 1-2 நாடுகள் இல்லை, US கூட, அமெரிக்கா கூட ரஃபா என்ட்ரி நடந்ததற்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா, அது மட்டும் கிடையாது, பிரான்ஸ், இந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள் தான். ஆனாலும் இவங்கள்லாம் ரஃபா என்ட்ரியாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீன ஆதரவு நாடுகளாக இருக்கக்கூடிய எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் வழக்கம் போல் இந்த ரஃபா தாக்குதலை கண்டிச்சிருக்கு. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ICC கூண்டில் நிறுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக இந்த போரை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆண்டனியோ குட்ரஸ் பொதுச் செயலாளர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. உலகத்திலேயே பெரிய போர் நடக்கிறதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார் நெதன்யாகு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டுமல்ல, இந்த மாதிரியான பேரழிவுகளை வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை ஸ்டேட்மெண்ட்டோடு அவர் நிறுத்திக்கிட்டார். அவர் எந்த இடத்துல இருந்து இதை பேசியிருக்கார் அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவில் இருந்து பேசியிருக்கார். ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய முக்காவாசி உறுப்பினர்கள் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற கூற்று பெரும்பாலான நபர்களால் வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த கார்கி அப்படிங்கிற ஒரு நபர், இவர் யாருன்னா இஸ்ரேலிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார், அல்ஜசீராவை எங்கள் நாட்டில் நாங்கள் தடை செய்ய போகிறோம் அப்படின்னு. இந்த அல்ஜசீரா அப்படிங்கிற ஊடகம், அந்த ஊடகம் சார்ந்து இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாரும் காசா மற்றும் காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள். மக்களில் ஒருவர் தான் இங்கே செய்தியாளராக களப்பணி செய்கிறாங்க. அந்த களப்பணி செய்யக்கூடியவங்க உண்மையான செய்திகளை அப்படியே வீடியோவாக இன்ஸ்டாகிராம் அண்டு ட்விட்டரில் தனது பதிவுகளாக பதிவு செய்கிறாங்க. இதன் மூலிமா செய்திகள் வெளியில் வருது. அல்ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் மட்டும்தான் உண்மை செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டமாக இருக்கிறது. அதில் இருந்து தான் நிறையா விஷயங்களை மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரங்களோடு பதிவு செய்கிறாங்க. இப்போது இந்த டிவி வந்து இஸ்ரேலுக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்குது. அப்போது உண்மை செய்திகளை பூரா போடாதீங்கன்னு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஜோடிக்கப்பட்ட வீடியோக்களை நிறையா ரிலீஸ் பண்ணுச்சு. அது பூரா ஜோடிக்கப்பட்ட பொய்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்து நிப்பாட்டினது கத்தாருடைய சார்பாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய அல்ஜசீராங்கிற ஊடகம். அது கத்தார் நாட்டினருக்கு சொந்தமானது. இப்போது இந்த கத்தார் நாட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அல்ஜசீராங்கிற ஊடகத்தை நாங்கள் இனிமேல் ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு முடிவு செய்து, இந்த முடிவு தான் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகும். இஸ்ரேலுங்கிற நாட்டு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது, ஜனநாயக படுகொலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம் தான் பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கிறது அப்படின்னு. அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கு இஸ்ரேல். இது பத்திரிகையாளராக நாம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.
எஸ்ஏபிஏ நியூஸ் ஏஜென்சியுடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வெளியாகிருக்கு அப்படின்னா, ஹவுதியிலேருந்து வெளியாகிருக்கு. இந்த ஹவுதியில் வந்து Force 400 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து உளவு சங்கிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சங்கிலி அமெரிக்கா மற்றும் யூகே, ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஹவுதிகளுடைய செயல்பாட்டை அப்படியே படம் படிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இதை வந்து ஹவுதி ஊடகங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு. இதனால் இந்த உளவு சங்கிலிக்கு பெரிய அளவிலான சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை கண்காணிப்பதற்கு அதே நாட்டைச் சேர்ந்தவர்கள் வேறொரு நாட்டில் போய் பணியமர்த்தப்படுவதுங்கிறது வழக்கம். இந்தியாவில் கூட ரா அப்படிங்கிற உளவு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உலகின் பல்வேறு நாடுகள் இந்த மாதிரியான உளவு அமைப்புகளை வச்சுருக்காங்க. இஸ்ரேல் கூட மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பு வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது அகிலம் அறிந்த உண்மை. அணுசக்தி துறையில் திமிர் பிடித்த நாடுகளின் கர்வத்தை வந்து அடக்கி காட்டுவோம் அப்படின்னு இஸ்லாமிய குடியரசு சார்பாக ஈரான் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், எங்கள் கிடத்துலையும் அணுசக்தி ஆயுதங்கள் இருக்கிறது, நாங்களும் அதை பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு. ரஷ்யாவினுடைய அதிபர் மாஸ்கோவில் இருந்துட்டு புதிதாக பதவியேற்ற பிறகு அவர் இந்த நாட்டுக்காக பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி வெறும் எந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கோ, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களையும் ட்விட்டரில் பெரிய அளவில் விவாத களத்தை உண்டாக்கியிருக்கு. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அதை ஏன் வெளியிடக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈரானுடைய பவர் ஆஃப் நியூக் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகம் ஆவலோடு காத்திருக்கு. கத்தாரும் எகிப்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய டீல் ஒன்று ஓகே பண்ணியிருக்காங்க. ஹமாஸுக்கு சாதகமான டீலா, இஸ்ரேலுக்கு எதிரான டீலா. அந்த அமைதி பேச்சுவார்த்தை எப்படி சாத்தியமானது, எப்படி வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போகப்போகுது அப்படிங்கிற பெரித்த கேள்வி. சரி, ஹமாஸ் எதற்காக சரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். என்னென்ன நிபந்தனைகள் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு, 6 வார கால போர் நிறுத்தம், சரியாக 42 நாட்கள் போர் நடக்காது அப்படின்னு அறிவிப்பு. சரி, இந்த அறிவிப்பு ஹமாஸ் சைடில் ஓகே பண்ணியிருக்காங்க, 42 நாட்கள் நாங்கள் போர் புரிய மாட்டோம் அப்படின்னு. சரி, அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். அடுத்த 12 மணி நேரம் வந்து ட்ரோன்கள் எதுவும் பறக்கக்கூடாது குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில். அப்படி ட்ரோன்கள் பறக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு எதிரானது, அதையும் சொல்லியிருக்காங்க. பணைய கைதிகளுடைய விடுதலை இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் ஹமாஸிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள், அவங்களில் சில பேர் சோல்ஜர்ஸாக இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிணைய கைதியை விடுதலை பண்ணணும்னா, மொத்தமாக ஒரு பெண் சோல்ஜர்ஸுக்கு மட்டும் 50 பாலஸ்தீனியர்கள் கைது பண்ணி வச்சுருக்காங்கல்ல இஸ்ரேல்காரங்க, அவங்கள விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலிய சிவிலியன்ஸ் இருக்காங்கல்ல குடிமக்கள், அவங்களில் ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணணும்னா இஸ்ரேல்காரங்க 30 பாலஸ்தீனியர்களை நீங்கள் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு 30 பேர் அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் ஹமாஸ் வந்து ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பேரை இஸ்ரேல் கைது பண்ணி சிறையில் அடைச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களையும் கொண்டுட்டாங்க. இதுவரைக்கும் வந்து 35,000 மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது ரெக்கார்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இஸ்ரேல் சரின்னு சொல்லிருச்சா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் இன்னும் சரின்னு சொல்லலை. மாறாக ரஃபா மீது தாக்குதலை நடத்தியிருக்கு. இதனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய பிணைய கைதிகளை விடுதலை பண்ண முடியாத நெதன்யாகுவை கண்டிச்சு இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் சரின்னு சொல்லணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்தை விரும்புது, இஸ்ரேல் ஏன் போர் நிறுத்தத்தை விரும்பலை அப்படிங்கிற கேள்வி உலக நாடுகள்கிட்ட வெகுவாக பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ போர் நிறுத்தத்துக்கு எந்த வகையிலையும் சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னா நெதன்யாகு ஒரு போர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி. அதை மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. பாலஸ்தீனியர்கள் இதை வெடி வெடித்து கொண்டாடுறாங்க. வெடி வெடிக்கிறது அப்படின்னா நம்ம ஊர்லலாம் தீபாவளி பொங்கலுக்கு வெடி வெடிப்போம், அங்கே நித்தம் நித்தம் வெடிச்சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் மக்கள் வந்து தங்களுடைய பேட்டிகள் மூலியமாக, அல்ஜசீராவுக்கு கொடுத்த பேட்டிகள் மூலியமாக பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப கரவொளி எழுப்பிய தங்களது மகிழ்ச்சியை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஹமாஸால் எங்களுடைய வாழ்க்கை வந்து சுதந்திரமடைய போகிறது அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி IDF வீரர்கள் 3 பேருடைய மரணம்,
இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹமாஸை பழி வாங்குவோம்னு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா சைட்லேருந்து ஒரே நேரத்தில் 60க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் வந்து இஸ்ரேல் மேலே வந்து வீசியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ரஃபாயிலே தாக்காதன்னு நான் சொன்னேன், யாரை கேட்டு நீ தாக்குன அப்படின்னு ஹிஸ்புல்லா தனது பங்குக்கு ஆயுதங்களை செலுத்த வண்ணமாக இருக்கிறாங்க. ஹமாஸ் வந்து ஒரு புறம் வந்து போராடிக்கிட்டு இருக்கு, ஹிஸ்புல்லா ஒரு புறம் வந்து இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் அயன்டோம் வந்து செயல்பாட்டை இழந்ததுனால தான் இந்த 3 பேர் இறந்து போயிருக்காங்க இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. இன்னும் வந்து கொடூரமான தாக்குதல்கள்லாம் ஹிஸ்புல்லா பண்ணாங்கன்னா இஸ்ரேல்லையும் உயிர் சேதங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் போர் நிறுத்தங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த போர் நிறுத்தங்கிற சாய்ஸை வந்து நெதன்யாகு எடுத்தாக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். முடிவுகள் என்ன ஆகப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.